நியூ அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது தமிழக அரசு மத்திய அரசு ஐயங்கிற வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புதிய நியமனங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுலேருந்து ஒரு மதிப்பெண் வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு எக்ஸாம்க்கு கேட்கலாம். ஸோ ஏன் இன்டர்வியூவில் கூட கேட்கலாம், சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ இன்றைக்கி கிளாஸஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து எஸ்இடிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, போலீஸ் கான்ஸ்டபிள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாநில மனித உரிமை ஆணையம், ஸோ இந்த மூணுக்கு தான் இப்போ கரண்டாக ரெக்ரூட்மெண்ட் போகுது. ஸோ அவங்க எல்லாருமே இந்த காணொலியை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கிளாஸ் போகலாம். ஸோ நம்ம வந்து ரீசெண்ட் அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறாங்க, சரிங்களா? இப்போ கண்டிப்பாக வந்து தேர்வுக்கு வந்து இதில் வந்து ஒரு மதிப்பெண் ரெண்டு மதிப்பெண் கேட்கலாம். அது இந்தியாவின் 15வது குடியரசுத் தலைவர் யாருன்னா திரௌபதி முர்மு, சரிங்களா? 15வது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. 14வது துணை குடியரசுத் தலைவர் என்ன? ஜெகதீப் தங்கர், சரிங்களா? 14வது துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ஜெகதீப் தங்கர். இந்தியாவின் முப்படை தலைமை தளபதி என்ன? அனில் சவுகான். முப்படைகளின் தலைமை தளபதி பேர் என்ன? அனில் சவுகான். விமானப்படை தளபதி யாருன்னா விவேக் ராம் சௌத்ரி. அப்போ விமானப்படை விவேக் ராம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? கடற்படையின் தளபதி வந்து ஹரிக்குமார், கடற்படை ஹரிக்குமார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இராணுவ தளபதி வந்து ஜென்ரல் மனோஜ் பாண்டே, சரிங்களா? ஜென்ரல் மனோஜ் பாண்டே. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் வந்து எஸ்கே ஹெல்தர், சரிங்களா? காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் வந்து எஸ்கே ஹெல்தர். இந்திய இராணுவத்தின் முதல் பெண் போர் விமானி யாருன்னா 26 வயதான அபிலாஷா பராக்கு தான் முதல் பெண் போர் விமானி. தமிழ்நாட்டின் ஆளுநர் பேர் எல்லாருக்கும் தெரியும், ஆர் என் ரவி அவர்கள். இப்போ தமிழ்நாட்டின் புதிய தலைமைச் செயலர் பார்த்துருக்காங்க, அவங்க பேர் என்ன? சிவ்தாஸ் மீனா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இரேன் பைஎஸ் அவர்கள் இருந்தாங்க, இப்போ வந்து புதிதாக வந்து சிவ்தாஸ் மீனா வந்து அப்பாயின்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. புதிய டிஜிபி வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் சைலேந்திர பாபு இருந்தார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சங்கர் ஜிவால் தான் புதிய டிஜிபி. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன், உங்களுக்கு இன்ட்ரிவியூ கூட இந்த அப்பாயின்மெண்ட்ஸும் வந்து ஹெல்ப்பாக இருக்கலாம், ஓகேங்களா? தமிழ்நாட்டின் தற்போதைய சபாநாயகர் தான் எம் அப்பாவு தான், ஒரு டிஎம்கே கட்சியை சேர்ந்தவர். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, அது சுப்ரீம் கோர்ட் டெல்லியில் இருக்குது, அதோட தலைமை நீதிபதினா தனஞ்சய யஸ்வந்த் சந்திரசூட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி TY சந்திரசூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, அது நம்ம உச்ச நீதிமன்றம் முதல்ல பார்த்தோம், தனஞ்சய யஸ்வந்த் சந்திரசூட் இல்லாட்டி TY சந்திரசூட்னு சொல்லுவாங்க. சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதினா சஞ்சய் வி கங்கா பூர்வாலா. ஸோ இதெல்லாம் நியூ அப்பாயின்மெண்ட்ஸ், ரெட் கலர் போட்டெல்லாம் புதுசாக போட்டது, நியூ அப்பாயின்மெண்ட்டு. சென்னை உயர் நீதிமன்றத்தின் அதாவது ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதி பேர் வந்து சஞ்சய் வி கங்கா பூர்வாலா. ஸோ இஸ்ரோ தலைவர் யாருன்னா எஸ் சோம்நாத் அவர்கள், சரிங்களா? இஸ்ரோ தலைவர் யார்? சோம்நாத் அவர்கள். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா சிவன் அவர்கள் இருந்தாங்க, இப்போ வந்து இஸ்ரோவின் தலைவர் யார்? சோம்நாத். ஓகே, இப்போ வந்து நம்ம இஸ்ரோவை பற்றி கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, எப்படின்னா அது விக்ரம் லேண்டர் சந்திராயன் 3 வந்து எப்போ வந்து நிலவில் தரையிறங்குச்சுன்னா ஆகஸ்ட் 23, சரிங்களா? ஆகஸ்ட் 23 அது மத்திய அரசு, அது ஒன்றிய அரசு வந்து தேசிய விண்வெளி தினமாக அந்த நாளை அறிவிச்சிருக்கு. நல்லா ஒற்று நோக்குங்க, மத்திய அரசு வந்து ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக அறிவிச்சிருக்கு. இறங்கிய இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவசக்தி பாயிண்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க, சிவசக்தி பாயிண்ட் பேர் வச்சுருக்காங்க. அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா வந்து நாலாவது நாடாக வந்து நிலவில் வந்து தன்னுடைய கால் தடத்தை பதிச்சிருக்காங்க. கால் தடம்னா என்ன? அங்கே போய் இறங்கியிருக்காங்க, சரிங்களா? விக்ரம் லேண்டரோட இப்போ 4வது நாடு. அப்புறம் தென் துருவத்தில் இறங்கின முதல் நாடு, சரிங்களா? சவுத், அது தென் துருவத்தில், மற்ற நாடுகளும் வேறு ஒரு பிளேஸில் இறங்கியிருக்காங்க, ஆனால் இந்தியா மட்டும்தான் தென் துருவத்தில் இறங்கிய முதல் நாடு. ஸோ மொத்தம் 4 நாடு, 4வது நாடு தான் இந்தியா இறங்கியிருக்கு, ஆனால் தென் துருவத்தில் இந்தியா தான் முதல்ல வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பேசிக்காக இப்போ இஸ்ரோ வந்து பற்றி தெரிஞ்சுருக்கணும், சரிங்களா? இப்போ இஸ்ரோ தலைவர் யார்னா சோம்நாத், சரிங்களா? அப்போ அது திட்ட தலைவர் யாருன்னா தெரியும் உங்களுக்கு, முத்துவேல் அவர்கள், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அந்த சந்திராயன் 3யோட திட்டக்குழுவின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முத்துவேல் அவர்கள், வீரமுத்துவேல், ஓகேங்களா? அடுத்து வந்து நிதி ஆயோக்கின் புதிய தலைவர் யாருன்னா பரமேஸ்வரன் ஐயர், சரிங்களா? நிதி ஆயோக்கின் புதிய தலைவர் பரமேஸ்வரன் ஐயர். ஐக்கிய நாடுகள் சபையை தெரியும், சரிங்களா? அதோட பொதுச்செயலாளர் யாருன்னா அந்தோனியோ குத்தரேஸ், சரிங்களா? ஐக்கிய நாடுகள் சபை தெரியும் எல்லாருக்கும், அதோட பொதுச்செயலாளர்னா அந்தோனியோ குத்தரேஸ். இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் யாரா? சக்திகாந்த தாஸ் தான் இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர்.
தலைமை அட்டார்னி ஜெனரல் யார்னா ஆர் வெங்கடரமணி. சரி, தலைமை அட்டார்னி ஜெனரல் யார்னா ஆர் வெங்கடரமணி. இந்திய நிதியமைச்சர் யார் உங்களுக்கு தெரியும், நிர்மலா சீதாராமன் அவர்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங். உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா. சரிங்களா, வேளாண் மற்றும் விவசாய நல அமைச்சர் வந்து திரு நரேந்திர சிங் தோமர். இதெல்லாம் வந்து மத்திய அமைச்சர் இங்க. ஸோ தமிழக அமைச்சரவை வந்து அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். சரி, தமிழ் அமைச்சரவை பற்றி யாரும் என்னென்ன அமைச்சர் இருக்காங்கிறது அடுத்த காணொலியில் பார்க்கலாம். அது வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து டாக்டர் சுப்பிரமணியம் ஸ்ரீசங்கர். கல்வி அமைச்சர் மற்றும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு அமைச்சர் வந்து திரு தர்மேந்திர பிரதான். சரிங்களா, சிறுபான்மையின விவரங்கள் அமைச்சர் வந்து திரு முக்தார் அப்பாஸ் நக்வி. சிறுபான்மை விவரங்கள் அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி. ஊரக மேம்பாட்டு அமைச்சர் மற்றும் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் வந்து திரு கிரிராஜ் சிங். ஜல்சக்தி அமைச்சர்னா நீர்வளம். சரிங்களா, ஜல்சக்தி துறை அமைச்சர் வந்து திரு கஜேந்திர சிங் ஷெகாவத். தகவல் ஒளிபரப்பு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சரான அனுராக் சிங் தாகர். இது வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து எதுக்கு அப்படின்னா ஒன்றிய அரசு, அது மத்திய அரசுக்கு. தமிழகத்துக்கு யாருன்னா திரு உதயநிதி ஸ்டாலின்கள். விளையாட்டுத்துறை அமைச்சர் இளைஞர் மேம்பாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் தமிழகத்துக்கு உதயநிதி அவர்கள். அதே போல் மத்திய அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு அனுராக் சிங் தாகூர். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்பாயின்மெண்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா, ஸோ இதுலேருந்து ஒரு மதிப்பெண் ரெண்டு மதிப்பெண் வந்து இந்த எஸ்சிடிசி எக்ஸாமுக்கோ இல்லை போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாமுக்கோ இல்லை இப்போ ரீசெண்டாக மனித உரிமை கழகத்தில் எக்ஸாம் வைக்க போகிறாங்க. ஒன் மந்தில் இருக்குது, அதுக்கு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியலும் பர்டிகுலர் எந்த எஸ்சிடிசியாக இருந்தாலும் தெரியும், போலீஸ் கான்ஸ்டபுள் அப்புறம் வந்து மனித உரிமைகளுக்கு ஸ்டடி மெட்டீரியல் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்கும் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மகிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.